ஹே ஹலோ, வெல்கம். இது உங்கள் விசாரிங் ஸ்கூல் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வீஸ்லி ஃபேமிலி அப்புறம் அவங்களோட ஆர்ஜினை பற்றி. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வீஸ்லி ஃபேமிலி ஆர்ஜின்னு சொன்னோடனே நம்ம ஃபஸ்ட் வீடியோ ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது ஒரு கண்டினியூஷன் தான். செகண்ட் இயரில் பார்த்துட்டிங்கன்னா ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட் வந்து அவங்க குட்டிச் டீமில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அந்த டீமோட கேப்டனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லி. சார்லியும் அந்த டீம் பிளே விளையாடிட்டு இருந்தார். ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வந்து பீட்டர் பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அதே வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா பர்சி வந்து அவரோட ஃபிஃப்த் இயரில் வந்து ஒரு ப்ரீஃபெக்டாக மாறிடுறாரு. அதனால் அவங்க பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவருக்கு வந்து ஒரு புது ஒரு பெட் வாங்கி தராங்க. அதுவும் இல்லாமல் புது ட்ரெஸ் வேறு வாங்கி தராங்க. இதே டைமில் தான் நம்ம ரானு அப்புறம் ஹாரி அப்புறம் ஹெர்மாயினி இவங்களோட பீரியட் வருது. இவங்களாம் வந்து ஹாக்வர்ட்ஸ் அப்போ தான் என்டர் ஆகிறாங்க. இது ரானோட ஃபஸ்ட் வருஷமாக இருக்குது. அதனால் அவரோட பிரதரை வச்சுருந்த ஒரு பெட்டையே அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதாவது பர்சி வச்சுருந்தது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரேட் வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து புது ஒரு அவுல் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதாவது ஆந்தை. அதுக்கப்புறம் அவர் அந்த ஆந்தையை எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த எலியை வந்து இவருக்கு கொடுத்துருவார் ரான்கிட்ட. அப்போ ரான் தான் அந்த எலியை எடுத்துகிட்டு போவார் ஹாக்வர்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஹாரி வந்து இந்த 9 3/4 பிளாட்ஃபார்ம் தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பார். அப்போ மாலி தான் வந்து அவங்களுக்கு வந்து வழி காட்டுவாங்க. அப்புறம் ஹாரி ரான் ஹெர்மாயினிலாம் வந்து ட்ரெயினில் மீட் பண்ணிப்பாங்க. அப்புறம் மூணு பேருமே கிரிஃபிண்டோரில் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதே வருஷம் பார்த்தீங்கன்னா ஹாரி ரான் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சாம் கிளாஸ் நடக்கும். அப்போ வந்து ரான் வந்து ஹெர்மாயினி ரொம்பவே கிண்டில் பண்ணுவார். இது வந்து ஹெர்மாயினிக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடும். ஹெர்மாயினி ரொம்ப கேர்ள்ஸ் பாத்ரூமில் போய் அழுதுட்டு இருப்பாங்க. அதே டைமில் ஒரு ட்ரால் வந்து ப்ரொஃபஸர் குரல் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பார். அந்த ட்ரால் வந்து கேர்ள்ஸ் பாத்ரூமுக்கு இதுவாகிடும். அப்புறம் ஹெர்மாயினியை வந்து அந்த கேர்ள்ஸ் பாத்ரூம்லேருந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க ஹாரியும் ராணும். அப்புறத்துலேருந்து அந்த மூணு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் அதே வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ஹேக்ரெட் வந்து ஒரு டிராகன் முட்டையை வந்து பொறிப்பார். அதை ஹேட்ச் பண்ணுவார். அந்த டிராகன் முட்டை ஹேட்ச் பண்ணுறது வந்து இல்லீகல், வந்து அந்த விசார்டிங் கம்யூனிட்டிக்கு இல்லீகலான ஒரு வேலை. அப்புறம் அந்த டிராகனை வந்து அந்த இடத்துலேருந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு பார்ப்பார். அந்த டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த விஷயத்தில் வந்து சார்லி தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு. அப்போ சார்லி வந்து அந்த ஸ்கூல்லேயே இருக்கிற ஒரு உயரமான ஒரு கட்டிடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லுவார். ஒரு டவர் இருக்கும், அந்த டவர்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுவார். அப்புறம் அந்த வருஷத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா ரான் ஹெர்மாயினி அவங்களாம் வந்து அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை தேடி போவாங்க. அப்போ தேடி போகும்போது ஒரு ஜெயின்ட் செஸ் போர்டு, அதில் வந்து ரான் வந்து சூப்பராக செஸ் விளையாடி அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த இது எடுக்கிறதுக்கு உதவுவார். இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் வந்து கிரிஃபிண்டோர் வந்து வின் பண்ணோம். அந்த வந்து ரான் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் மூணு பேரும் வந்து அவங்க அப்பாவோட கார் எடுத்துகிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க. இந்த கார் எடுத்துகிட்டு வந்து வந்து சில மகள்ஸ்லாம் பார்த்ததுனால அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனையாயிடும் மினிஸ்ட்ரியில். அவரே வந்து ஏன்னா அந்த மகள் ஐட்டம்ஸில் மேஜிக் யூஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் தான். அப்புறம் அந்த ஹாரி அங்கேயே இருப்பார். அப்புறம் ஹாரி அப்புறம் வீஸ்லி ஃபேமிலி மொத்தமாக வந்து டயகனலி போவாங்க. இப்போ டயகனலியில் தான் வந்து எங்கள் வீஸ்லி ஃபேமிலியோட வீஸ்லி ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் அதெல்லாம் வாங்குவாங்க. அப்போ பார்த்துட்டிங்கன்னா லாக்கெட் வருவார். லாக்கெட் கிட்ட சில பேர்லாம் வந்து சைன் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து லூசியஸ் மால்ஃபாயை வந்து பார்ப்பாங்க. லூசியஸ் மால்ஃபாய் வந்து வீஸ்லி ஃபேமிலி வந்து கொஞ்சம் இதுவாக பேசிடுவார். பேசினோடனே இப்போது ஆர்த்தருக்கும் வந்து ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சண்டை போடுற மாதிரி போயிடுவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா லூசியஸ் வந்து ஜின்னி ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து வால்டிமோர்ட் டாம் ரிடல் டைரியை வந்து ட்ராப் பண்ணிடுவார். டைரியை ட்ராப் பண்ண உடனே அதுக்கப்புறம் ஜின்னி வந்து அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இயராக இருக்கும், ஹாக்வர்ட்ஸ் சென்டர் ஆவாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ஹாரி ரான் ரெண்டு பேர் போகும்போது மட்டும் அந்த டைம் க்ளோஸ் ஆகிடும். அதனால் 9 3/4 அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பனாக இருக்கிறது க்ளோஸ் ஆகிடும். இதனாலே பார்த்துட்டிங்கன்னா ரான் வந்து அவங்க அப்பாவோட கார் எடுத்துகிட்டு ஹாக்வர்ட்ஸ் போகலான்னு ட்ரை பண்ணுவார். அப்போ போகும்போது சில மகள்ஸ் கண்ணிலே அது பட்டுரும். இது வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனையாகிடும் ஆர்த்தருக்கு இது ரொம்ப பிரச்சனையானதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியிலேருந்து அவரை கூப்பிட்டு என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் சில இதுவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரு வேலையே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரானுக்கும் ரொம்பவே திட்டு விழும். ஆஃப் சீக்ரெட்ஸை வந்து ஜினி ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அது ஓப்பன் பண்ணதுனால அந்த பேசிலஸ்னு ஒரு பாம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து ஓப்பன் ஆகிடும். அதுதான் வந்து அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டில் இருக்க பீஸ்ட்டு. அந்த பேசிலஸோட கண்ணை நேராக பார்த்தா அவங்க வந்து செத்துருவாங்க. அந்த கண்ணோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்தா அவங்க வந்து ஒரு மாதிரி செலை மாதிரி ஆகிடுவாங்க. இது வந்து பேட்ரிஃபைடுன்னு சொல்லுவாங்க. இந்த செலை மாதிரி ஆகிடுவாங்க சில பேர். அப்புறம் வால்டிமார்ட் வந்து ஜினியை வந்து அந்த சேம்பருக்கு இழுத்துட்டு போயிடுவார். அப்போ வந்து ஹாரியும் ரானும் போயிட்டு அந்த பேசிலஸை சாவடிச்சுட்டு டாம் ரைடு டைரியை வந்து அந்த பேசிலஸோட ஒரு பல்லை வச்சு அழிச்சிருவாங்க. ஆர்த்தரும் டெய்லி ப்ராஃபிட்டில் வந்து ஆர்த்தர் வந்து காசு வின் பண்ணியிருப்பார். அந்த காசை வச்சுட்டு எல்லாருமே ஈஜிப்ட் போவாங்க சுற்றி பார்க்கறதுக்கு. அப்படியே பில்லியும் போய் பார்த்துட்டு வர ஃபேமிலியாக போயிட்டு அந்த வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. சீரியஸ் வந்து அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்கபான் ஜெயிலில் விட்டு ப்ரோக் அவுட் பண்ணியிருப்பாரு. அதாவது ஆஸ்கபான் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்திருப்பார். அப்போ வந்து அந்த டைமில் என்ன எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்கன்னா சீரியஸ் பிளாக் தான் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வால்டிமார்ட்டை காட்டி கொடுத்துருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க.
அதனால மாலியையும் ஆர்த்தரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாரியை வந்து எப்படியே காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு அவங்க வீட்லேயே வச்சுட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர்த்தர் வந்து அவர் இந்த கதையெல்லாம் வச்சு கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டார். அப்புறம் ஹாரியும் இந்த வருஷம் ஹாக்வர்ட்ஸ் போயிடுவார். அப்போ அந்த ட்ரெயினில் போகும்போது டெமெண்டார்ஸை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்ப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு இதுவாகும், அந்த டெமெண்டார்ஸ் வந்து அவரோட குட் மெமரிஸ்லாம் வந்து சக் பண்ணிட்டு போயிடும். அப்புறம் அவர் டயர்ட் ஆகிடுவார். அப்போ தான் வந்து லூப்பினும் ட்ரெயினில் அவங்க மீட் பண்ணுவாங்க. பர்சியோட செவன்த் இயர் ஆகிடும். பர்சி வந்து அவரோட செவன்த் இயர்லேயே ஹெட் பாய் ஆகிடுவார். அப்புறம் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வந்து அவங்களோட அஞ்சாவது வருஷத்துக்கு போயிடுவாங்க. ராணும் அவரோட மூணாவது வருஷத்தில் இருப்பார். ஜெனி அவங்க ரெண்டாவது வருஷத்தில் இருப்பாங்க. ரான் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த வருஷத்துல தான் கண்டுபிடிப்பார் அவரோட பெட்டு வந்து ஒரு எலியே கிடையாது அப்படின்னு. அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் பெட்டிகுரு வந்து அவரோட அனிமேகஸ் ஃபார்மில் இருப்பார். அதை வந்து சீரியஸ் பிளாக் தான் வந்து இது பண்ணுவார். சீரியஸ் பிளாக்கும் லூப்பினும் தான் வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு அனிமேகஸ் தான், பீட்டர் பெட்டிகுரு தான் இது பண்ணுதுன்னு. அப்புறம்தான் அவங்களுக்கு விஷயமும் தெரியும். பீட்டர் பெட்டிகுரு தான் வந்து வால்டிமார்ட்ட வந்து சொன்னது, ஜேம்ஸ் அப்புறம் வந்து லில்லியை பற்றி சொன்னது வந்து பீட்டர் பெட்டிகுரு தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் சீரியஸ் வந்து இன்னசென்ட்னு தெரிஞ்சிடும். இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க எல்லாம் அந்த விம்பிங் வில்லுன்னு ஒரு மரம் இருக்கும், அதுக்குலேருந்து வெளில வருவாங்க. அப்போ வெளில வரும்போது பார்த்துட்டிங்கன்னா லூப்பினுக்கு வந்து அந்த மூனை பார்த்தோன்னே ஒரு வந்து லூப்பின் வந்து அப்புறம் வேற உல்ஃபாக மாறிடுவார். இதனால் அதுக்கப்புறம் அவரை அவர்கிட்டருந்து மற்றவங்க எல்லோரும் காப்பாற்றணுன்ற சீரியஸும் அவரோட அனிமேகஸ் ஃபார்முக்கு போயிட்டு அவரும் ஒரு அந்த உல் ஃபார்முக்கு போயிட்டு இது பண்ணுவார். அப்புறம் சண்டை போடும்போது சீரியஸ் ரொம்ப அடிபட்டு இதுவாகும் போது ஆஸ்கபன்லேருந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க சீரியஸை. அதுக்கப்புறம் அந்த பக்பிக்கு காப்பாற்றுறதுக்காக டம்பிள்டோர் வந்து அந்த டைமில் ஒரு டைம் டர்னர் தருவார் ஹெர்மாயினிக்கிட்டையும் ஹாரிக்கிட்டையும். அப்புறம் அந்த டைம் டர்னர் யூஸ் பண்ணி ரெண்டு பேரையும் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க, பக்பிக்கையும் சீரியஸும். அப்புறம் ஹாரி வந்து அவரோட ஃபோர்த் இயருக்கு போவார். ஃபோர்த் இயர் போகும்போது அவர் இது ஃபோர்த் இயர் போகும்போது மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறத மாதிரி இருக்கும். அது வந்து குட்டிச் வேர்ல்டு கப் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பர்சியம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேலை கிடச்சி மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்லேயே வேலைக்கு போயிடுவார். பாட்டி கிரம்ஸ் தான் வந்து அவரோட பாஸாக இருப்பார், அவர் கூட போய் நல்லா ஓட்டிப்பார் இவர். அப்புறம் அந்த வருஷம் எல்லாரையும் குட்டிச் வேர்ல்டு கப்புக்கு ஆர்த்தர் கூட்டிகிட்டு போவார். அப்போ ஹாரி டஸ்லி ஃபேமிலியிலேருந்து கூட்டு வரதுக்காக ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வந்து அவங்க ஜோக் ஷாப்பில் இருந்த கேண்டி எடுத்து அப்படியே போட்டுருவாங்க டட்லி மேலே. அது வந்து ரொம்பவே இது பிரச்சனையாகிட்டு மாலி வந்து சொல்லுவாங்க மகள்ஸ் மேலே இந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்புன்றதுனால பெரிய பிரச்சனையாகிடும். அப்புறம் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜி வந்து மாலி கூட சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் மாலி வந்து இதனாலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் தான் பில்லும் சார்லியும் ஃபஸ்ட்டு வந்து ஹாரியை பார்ப்பாங்க. ஹாரியை பார்த்துட்டு அப்புறம் அந்த வேர்ல்டு கப் போவாங்க. இவங்க வந்து உட்காந்துட்டு இருக்க பாக்ஸ் எதுன்னு பார்த்துட்டுனா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் இருக்க ஒரு பாக்ஸில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த மேட்சை பார்த்துட்டே இருப்பாங்க. அது அப்போ தான் வந்து விக்டர் கிரம் பார்ப்பாங்க. அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டம்ஸ்டிங்கில் இருப்பார். அவர் வந்து நல்ல ஒரு இது குட்டிச்சில் நல்ல ஒரு டேலண்ட்டாக இருப்பார். ரானுக்கு வந்து அவர் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் பில்லு சார்லி பர்சி ஆர்த்தர் மூணு பேரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னா சடனாக டெத் ஈடர்ஸ் வந்து அதில் என்டர் ஆகிட்டு எல்லோரும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து சார்லி பில் பர்சி ஆர்த்தர் நாலு பேரும் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க எல்லாரையும் எந்தெந்த வழிக்கு போகணுன்ட்டு. அப்புறம் மாலி வந்து ரான் அதுக்கப்புறம் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் இது கட்டி பிடிச்சிட்டு இது அழுவாங்க. அப்போ ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் வந்து இது பண்ணுறதுனால நான் ரொம்பவே கோபமாக இருந்தேன், ஆனால் இவங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ஜோக் ஷாப்பு தான் வந்து அவங்களோட கெரியராகவே எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் மாலிக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது. அதே வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ட்ரைவிசர்ட் டோர்னமெண்ட் நடக்கும். இந்த ட்ரைவிசர்ட் டோர்னமெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து 17 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க மட்டும் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்ற மாதிரி ஒரு ரூலை இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரூலில் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் பார்த்துட்டிங்கன்னா ஹாரி பாட்டரோட பேரை யாரோ ஒருத்தர் போட்டுட்டு இருப்பாங்க. இதில் வந்து அவங்க ஹாரி கூட காம்படிட் பண்ணது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரா டெவக்கோரா. இவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வில்லோ ஃப்ரெஞ்சு இல்லைனா அதாவது இவங்க வந்து மென்னுக்கு ஈக்குவலாக இருக்கும் இவங்களோட பவரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்டர் கிரம். விக்டர் கிரம் வந்து நல்லா குட்டிச்சாடுவார். இவர் வந்து டம்ஸ்டிங்கில் இருப்பார், டம்ஸ்டிங்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஹாக்வர்ட்ஸ்லேருந்து செட்ரிக் டிகிரி அனுப்புவாங்க. செட்ரிக் டிகிரியை வந்து அவர் வந்து ஹஃபில் பஃபில் இருப்பார். அவர் வந்து அவரோட ஃபைனல் இயரில் இருப்பார் ஹாக்வர்ட்ஸில். செட்ரிக்கும் அதில் காம்படிட் பண்ணுவார். இந்த டைம் வந்து ரானுக்கு வந்து ஹாரி மேலே ரொம்பவே வெறுப்பாகும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம ஹாரியோட ஒரு போர்வையிலே ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிப்பார் ரானு. அதுக்கப்புறம் ராணுக்கும் ஹாரிக்கும் சண்டை வந்துடும். அப்புறம் அந்த சண்டையால் கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாரி வந்து அந்த இதில் ஜெயிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிடும். புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்புறம் அந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா இதே வருஷத்தில் ரான் திருப்பியும் வந்து ரொம்ப வெறுப்பாவார். இது ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா விக்டர் கிரம் வந்து ஹெர்மோயினியை வந்து டான்ஸ் ஆட கூட்டிகிட்டு போயிருப்பார். இதுவும் வந்து ராணுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அவரோட அண்ணன் வந்து ஃப்ரெட்டு வந்து ஏஞ்சலினா கூட போய் டான்ஸ் ஆடுவார். அப்புறம் ஹாரி வந்து அந்த ட்ரைவிசர் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் ரவுண்டுக்கு போகும்போது அப்போ பில் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வருவார். மாலி கூட பில் சப்போர்ட் பண்ண வரும்போது அப்போ தான் ஃப்ளூராவை ஃபஸ்ட்டு பார்ப்பாரு. பார்த்துட்டு அப்புறம் அது ஃபர்ஸ்ட் சைட் லவ் மாதிரி ஆகிடும். அப்புறம் ஹாரி வந்து அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணுவார். என்னதான் வின் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து செட்ரிக் டிகிரியை வந்து சாவடிச்சிருவார் வால்டிமார்ட்டு. அப்புறம் வால்டிமார்ட்டோ அவர் வந்து ஹியூமன் ஃபார்முக்கு வந்துருவார் பீட்டர் பெட்டிகிரியோட ஹெல்ப்பால். செட்ரிக்கை வந்து ஹாரி தான் சாவடிச்சாருன்ட்டு சொல்லி மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆர்டர் செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவர் இன்வெஸ்டிகேஷன்லாம் போவோம். அந்த என்னதான் அவர் அந்த ட்ரைவிஸ் ஆர்டர் ஜெயிச்சாலும் அந்த காசை வந்து அவர் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜி அவங்க ஜோக் ஷாப் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருவாரு. அப்புறம் இது ஒரு அடுத்த வருஷம் வரும்போது மினிஸ்ட்ரியிலேருந்து அவருக்கு லெட்டர் வரும். செட்ரிக்கோட டெத்தில் வந்து ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கு காரணம் வந்து ஹாரி பாட்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதனால என்ன பண்ணுவார் ஹாரி வந்து அந்த இதுக்கு மினிஸ்ட்ரியோட என்கொயரிக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவார். டபுள் டோர் ஹாரியை வந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹாரி எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வால்டிமார்ட் வந்து ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு. ஆனால் யாருமே அவர் நம்பறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. இதே டைம் வந்து ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட் அந்த ஜோக் ஷாப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஜோக் ஷாப் ஸ்டார்ட் பண்ண விஷயம் மாலிக்கு ரொம்பவே பிடிக்காது. இது ஒரு தப்பான ஒரு வழியில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மாலி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா வந்து டபுள் டோர் வந்து அக்யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டபுள் டோர் தான் வந்து செட்ரிக்கை வந்து இது பண்ணிட்டாரு சாவடிச்சிட்டாருன்ட்டு அரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்போ டபுள் டோர் ஃபீனிக்ஸோட ஹெல்ப்பால் மறைஞ்சு போயிடுவார் அங்கே வந்து ஆஸ்கபானுக்கு போவாங்க. அப்புறம் டபுள் டோருக்காக ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணுவாங்க டிஏ சொல்லிட்டு. அந்த ஆர்மியில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் அப்போ இருக்கிற ஹாரி பாட்டர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அவர் வந்து எப்படி வந்து சாம்ஸு ஸ்பெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தந்துட்டு இருப்பாரு சீக்ரெட்டாக. இந்த டைம் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் அந்த பொசிஷன் இல்லாதனால அம்பரேஜ் தான் அப்போ வந்து அவங்க ஹெட் மாஸ்டராக வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. அப்போ அம்பரேஜ் வந்து நிறைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்காத விஷயமா இருக்கும். அப்புறம் இந்த டபுள் டோர் ஆர்மி இருக்கிற விஷயத்தையும் வந்து இவங்களுக்கு தெரியாமல் தான் சீக்ரெட்டாக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ரொம்ப இது பண்ணி கஷ்டப்பட்டு இது பண்ண ஸ்பைலாம் பண்ணி பார்ப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அதில் இருந்த ஒரு ஆளையே கூப்பிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சோவோட ஃப்ரெண்டு தான். சோ யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க திருப்பியும் வால்டிமார்ட் வந்ததுனால. இந்த ஆர்டர் ஃபார்ம் பண்ணும்போது தான் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வால்டிமார்ட் திருப்பியும் வந்திருக்கான்ட்டு. எல்லாருமே வந்து ஹாரியும் டபுள் டோரையும் நம்புவாங்க. ஆனால் வந்து பர்சி வந்து நம்பவே மாட்டார். இவங்க ரெண்டு பேர் போய் சொல்கிறாங்க மினிஸ்ட்ரிக்கிட்ட இருந்து அப்படின்னு. இதனாலே வந்து பர்சிக்கு வந்து அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வந்து ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து ஃப்ளட்ஜாக வந்து இதுவாக இருப்பார், மினிஸ்டர் ஆஃப் மேஜிக்காக இருப்பார். உனக்கு ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்தா தான் எங்கே இருக்கிற சீக்ரெட்லாம் கண்டுபிடிச்சிட்டு போய் அங்கே மினிஸ்ட்ரியை சொல்ல முடியுன்றதுனால தான் உனக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஆர்தர் சொல்லுவார். ஆனால் பர்சி வந்து சொல்லுவார், நீங்களாம் வந்து பைத்தியக்காரங்க, லூஸ் மாதிரி போய் அவங்கள ரெண்டு பேரும் நம்பிட்டுருக்கீங்க, ரெண்டு பேரும் நல்லா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. அதனாலே அவங்க ஃபேமிலியை அவர் விட்டுட்டு கிளம்பி போயிடுவார் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் மிஸ்ஸஸ் வீஸ்லியாக தான் மாலி வந்து போவாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இவர் கதவை வெளியே சாத்திட்டு அப்படியே விட்டுருவார். அப்புறம் அவங்க திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரான் வந்து அந்த குட்டிஸ் டீமில் வந்து கோல் கீப்பர் ஆகிடுவார். ஹாரிக்கு வந்து இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும். இதுவாக ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நடக்கும். இந்த இதில் தான் பார்த்துட்டிங்கன்னா ஆர்த்தர் வந்து நாகினி அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு கனவு மாதிரி வரும், ஒரு இன்ட்யூஷன் மாதிரி ஒன்று வரும். இந்த விஷயத்தினாலே ஹாரி வந்து வீஸ்லி ஃபேமிலியை போய் கொஞ்சம் அலர்ட் பண்ணுவார். அதனாலே வந்து என்னதான் நாகினி வந்து ஆர்த்தர் அட்டாக் பண்ணியிருந்தாலும் ஆர்த்தர் வந்து சாகாமல் படிச்சிருவார். ஹாரினால தான் வந்து ஆர்த்தர் காப்பாற்றப்படாதனால மாலிக் வந்து ரொம்பவே ஹாரியை வந்து ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஆர்த்தர் வந்து அந்த மங்கோஸ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இது பண்ணிட்டு ரெக்கவர் ஆகி வந்துருவார் ரிட்டர்னு. அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராஃபஸியை எடுக்கிறதுக்காக போவாங்க. இந்த ப்ராஃபஸி எடுக்க போகும்போது டெட்டிடர்ஸும் அப்போ வருவாங்க. அப்போ வரும்போது என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடக்கும். இது நடுவில் வர வந்து ஆர்ஆர்லேருந்து சில பேர்லாம் வருவாங்க. அலஸ்டர் மூடி, சீரியஸ் பிளாக், லூபின் இது பண்ண ஹாரியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரும்போது அப்போ டபுள் டோரும் வந்துருவார். டுவெல் நடக்கும். இதுவும் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டுவெல். வால்டிமார்ட்டுக்கும் ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டார். இதுக்கப்புறம் வந்து அந்த செட்ரிக் டிகிரியோட இதில் இருந்து கேஸில் இருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ரிலீவ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு சைடு அம்பரிட்ஜை பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து அம்பரிஜுக்கு எதிராக வந்து இவங்களும் ராண ஃப்ரெட்டும் ஜார்ஜும் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எக்ஸாம்லாம் நடக்கும். ஃபைனல் எக்ஸாம் நடக்கும்போது அதில் பேப்பர்லாம் பறக்க விட்டுட்டு இவங்களும் ப்ரூம் ஸ்டிக்லேருந்து இது பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஜோக் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூல்லையும் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து அவங்களோட ஃபிஃப்த் இயருக்கு வருவாங்க. ரான் வந்து அவரோட சிக்ஸ்த் இயருக்கு வருவார். ஹாரியும் சிக்ஸ்த் இயருக்கு வருவாங்க. இந்த வருஷத்துல தான் பார்த்தீங்கன்னா ஹார்க்ராக்ஸ் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி ஹாரிக்கு வந்து தெரிய வரும். ஹாரிக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹாரி வந்து அந்த ஹார்க்ராக்ஸ் எல்லாம் தேடி போவார். இதே வருஷம் பார்த்துட்டிங்கன்னா பில்லுக்கும் ஃப்ளூராக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடும். இது வந்து மாலிக்கும் ஜென்னிக்கும் ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது.
மாலியும் ஜினியும் வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நினைப்பாங்க. ஏன்னா மாலிக்கு வந்து பில் வந்து இன்ஃபென்டோரா டாங்ஸ் வந்து கல்யாணம் பண்ணணும் தான் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் பில்லுக்கு வந்து ஃப்ளூராவை மட்டும் தான் பிடிச்சிருக்கும். அந்த ஸ்டார்ட் ஆஃப் தி இயரில் வந்து ஜெனி வந்து டீன் தாமஸை வந்து லவ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஜெனி வந்து அவர் கூட எப்போவுமே சண்டை வந்துட்டு எல்லாம் வருஷங்க மாதக்கணக்கில் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். அப்புறம் சண்டை வந்து ரெண்டு பேரும் ப்ரோக்கப் ஆகி போயிடுவாங்க. இந்த வருஷம் வந்து ஜெனி வந்து ஹாரியோட பிளேஸில் எடுத்திருப்பாங்க சீக்கிரம். ஏன்னா ஹாரி வந்து அந்த டைம் சஸ்பென்ஷனில் இருப்பார். ஜினியோட ஸ்கில்ஸை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப இது ஆச்சரியப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா கிரிஃபிண்ட் ஒரு ஹவுஸ் மீட்டிங் மாதிரி, அப்போ வந்து ஹாரி வந்து ஜினியை கிஸ் பண்ணுருவார். இப்போ கிஸ் பண்ணிவிட்டு ரானை பார்ப்பார். ரான் வந்து சொல்லுவார் ரானோ ஓகேன்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் ஹாரியும் ஜெனியும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராவாங்க. பர்சி வந்து அப்புறம் தான் அவர் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு அவர் ஃபேமிலியை இது பண்ணுவார், ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுப்பார். அப்புறம் ஒரு ஃபேமிலியை போய் பார்க்குறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் புதுசாக வந்த மினிஸ்டர் வந்து அவரை வந்து போய் பார்க்க சொல்லுவார். கிரிம்ஜன் வந்து போய் அவர் க்ளோஸாக இருக்க சொல்லுவார் அவர் ஃபேமிலி கூட. இது வந்து அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு. பர்சி வந்து திருப்பி அவரோட வீட்டுக்கே வருவார். அப்போ வந்து ஜென்னி ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜிக்கு வந்து இவர் எதுக்காக வந்தாருன்றது கிளீனாக தெரியும். ஆனால் மாலி வந்து அவங்க பையன் வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா அஸ்ட்ரோனாமி டவரில் வந்து டம்பிள்டோரை வந்து சாவடிச்சிடுவாங்க. ஸ்னேப் வந்து சாவடிச்சிருவார் டெத்தீட்டர்ஸ் கூட தான் சேர்ந்து. அப்போ வந்து ஹாரி வந்து அவர் திருத்திட்டே போவார். திருத்திட்டு போயிட்டு ஸ்னேப் வந்து இது பண்ணுவார். அப்போ ஸ்னேப் வந்து வில்லன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் இதே டைமில் கீழே நடந்த இதுவெல்லாம் வந்து படத்தில் காட்டிட மாட்டாங்க. பில் வந்து அந்த டெத்தீட்டர்ஸ் என்ட்ரு ஆகாமல் காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் சண்டை போடுவார் அவரோட விசார்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. அப்போ வந்து கிரே பேக் தெரியும், அவர் வந்து ஒரு வேர் உல்ஃபாக இருப்பார். அவர் தான் வந்து லூப்பினே வந்து அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பார் வேர் உல்ஃபாக. அதே மாதிரி இவர் வந்து பில்லு வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருவார் அவரோட நகத்தால். இவர் என்ன தான் ஸ்க்ராட்ச் பண்ணியிருந்தாலும் பில் வந்து வேர் உல்ஃபாக மாற மாட்டார். இது காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து அவரோட அணி வேர் உல்ஃபார்மில் இல்லாமல் ஹியூமன் ஃபார்மில் இருக்கும்போது தான் ஸ்க்ராட்ச் பண்ணியிருப்பார். ஆனால் என்ன தான் இந்த இவர் வேர் உல்ஃபாக மாறலனா கூட இவரோட ஸ்க்ராட்ச் வந்து பர்மனெண்ட்டாக முகத்துலேயே இருந்துச்சு. மாலி அப்புறம் ஃப்ளூரா தான் வந்து ரொம்ப கூடவே இருந்து பார்த்துப்பாங்க. அப்போ தான் மாலிக்கு வந்து ஃப்ளூராவை பற்றி தெரியும். இந்த மாதிரி அவங்களோட லவ் வந்து வெறும் அப்பியரன்ஸ்க்காக மட்டும் இல்லை, எமோஷ்னலாகவும் ரெண்டு பேரும் அட்டாச் ஆகிருக்காங்கன்ட்டு. அப்புறம் மாலி வந்து ஃப்ளூரா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. டம்பிள்டோர் இறந்ததுக்கப்புறம் ஹாரிக்கு தெரிஞ்சுனா நம்ம போகிறது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான மிஷன். அதனால் ஜெனியை வந்து ஜெனிக்கு கூப்பிட்டு சொல்லிடுவார் இது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாதுன்ட்டு. இது வந்து ஜெனியோட ஆட்டை ரொம்ப உடைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா ரான் பில் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் ஹாரி எல்லாருமே வந்து அவங்களோட கசின் வீட்டிலேருந்து இதுக்கு இந்த பரோக்கு போகிறதுக்காக டிரான்ஸ்ஃபிகர் ஆவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாரி மாதிரியே இது பண்ணுவாங்க. ஹாரி மாதிரியே எல்லாருமே டிரான்ஸ்ஃபிகர் ஆகிட்டு வருவாங்க. அப்போ வந்து ஸ்னேப்போட ஒரு ஸ்பெல்லு வந்து ஜார்ஜோட காதை வந்து கட் பண்ணிடும். ஹாரி ரான் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க ஹார்க்ரக்ஸை கண்டுபிடிக்கிறதுல இருக்கும். அதுக்கப்புறம் பில்லு ஃப்ளூராவோட இந்த வெட்டிங்கில் வந்து நிறைய டெத்தீட்டர்ஸ் வந்து நுழைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹாரி எல்லாரும் வந்து கிளம்பிடுவாங்க அந்த இடத்த விட்டு. இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஹாரிக்கு எதிராக திரும்பிடும். அதாவது வால்டிமார்ட்டுக்கு ரொம்ப ஃபேவர் ஆகிடும் மினிஸ்ட்ரியிலேருந்து அந்த ஹாக்வர்ட்ஸில் இருக்க எல்லாருமே. அந்த மாதிரி ஆனதுனால ஹாரியை வந்து நம்பர் ஒன் கிரிமினலாக வாண்டட் கிரிமினலாக போட்டுருவாங்க. ஹாரி கூட ராணி இருக்கிறதுனால ராணியும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிடுவாங்க. இவங்க ஃப்ளூரா அப்புறம் பில்லோட ஹவுஸில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹார்க்ரக்ஸ் ஒன்றுனா தேடிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா கிரின்கார்ட்ஸ் பேங்க்கை வந்து ப்ரோக் பண்ண உடைப்பாங்க. அது பெலாட்ரிக்ஸோட முடியை யூஸ் பண்ணி ஹெர்மானி வந்து அவங்களோட உருவத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரின்கார்ட்ஸில் போயிட்டு அந்த ஹஃபில் பஃப் கப்பை வந்து அடிக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் ஒரு ஹார்க்ரக்ஸாக இருக்கும். இது வந்து பெலாட்ரிக்ஸோட லாக்கரில் இருக்கும். லாக்கர்லேருந்து எடுத்து அழிப்பாங்க அவங்க. அப்புறம் அழிச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆவாங்க. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹாரி திருப்பி ஹாக்வர்ட்ஸ் ரிட்டர்ன் ஆவார். அப்போ ரிட்டர்ன் ஆகும்போது ஸ்னேப் வந்து கண்டுபிடிச்சிருவார். அப்போ ஸ்னேப்புக்கும் ஹாரிக்கும் சண்டை நடக்கும். ஹாரி வந்து ஸ்னேப்பை வந்து கோழ கோழன்னு கத்திட்டு வருவார். அப்போ வரும்போது ஸ்னேப் அவரோட வாண்டரை யூஸ் பண்ணுவார். அப்போ வந்து நம்ம ப்ரொஃபஸர் மெகானகல் வந்து ஸ்னேப்புக்கு எதிராக வந்து சண்டை போடுவாங்க. அப்புறம் சண்டை போட்டு ஸ்னேப் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார். அப்புறம் பர்சியை வந்து அவங்க ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுவார். ஜாயின் பண்ணிவிட்டு சொல்லுவார் நான் வந்து ரொம்ப முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ வந்து பர்சி வந்து சொல்லுவார் இந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பார். அப்போ வந்து ஃப்ரெட் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி நீ காமெடி பண்ணி நான் பார்த்ததே இல்லையே பர்சி அப்படின்னு. பர்சி கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது சவரில் வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் இதுவாகி சவர் வெடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெட் வந்து இறந்து போயிடுவார். பர்சி வந்து பக்கத்தில் நின்று அவரை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அப்போ தான் தெரியும் அப்போது ஃப்ரெட் வந்து இறந்து போயிட்டாருன்னு. அப்புறம் வந்து ஜார்ஜ் வந்து ரொம்ப அழுவார். ராணுவம் அழுதுட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் அதே பேட்டிலில் பார்த்துட்டிங்கன்னா ஹாரியை வந்து அந்த ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட் வர சொல்லுவாங்க.
அப்போ யாரும் போவானுவாங்க. ஹாரி வந்து நான் என்னோடய டெஸ்டினியை வந்து மீட் பண்ணுறதுக்காக நான் போகிறேன் போவார். அப்புறம் போயிட்டு ரிட்டன் வருவார். அப்புறம் ரிட்டன் வந்தவுடனே ஹாரி திருப்பியும் பழச்சிப்பார். பழச்சிட்டு வால்டிமார்டோட சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ அந்த ஃபைட்டில் வந்து ரெண்டாவது நடக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா பெலாட்ரிக்ஸ் வந்து ஜென்னி கூட வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஸ்பெல் காஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என் பொண்ணெல்லாம் வந்து நீ எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு மாலி வந்து சண்டை போடுவாங்க. அப்போ மாலி வந்து காஸ்ட் பண்ண ஸ்பெல் வந்து பெலாட்ரிக்ஸோட ஹார்ட்டில் போய் இதுவாக இருந்தனால பெலாட்ரிக்ஸ் வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டெத்லி ஹாலோஸ்க்கு அப்புறம் ஹாரியும் ஜெனியும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க, ஜேம்ஸ், ஆல்பஸ் செவரஸ் பாட்டர், அப்புறம் லில்லி. அப்புறம் ஜெனி வந்து டெய்லி ப்ராஃபிட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க ப்ரொஃபஷனலாக ஒரு குட்டிச் பிளேயராக இருப்பாங்க. அப்புறம் ராணா ஹெர்மாயினியும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ராணா ஹெர்மாயினிக்கு வந்து ரெண்டு பசங்க இருப்பாங்க, ஃபூகோ, ரோஸ். ரான் வந்து ஒரு ஆளராக மாறிடுவார், ஹெர்மாயினி வந்து மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து ஜார்ஜ் வந்து ஃப்ரெட்டை லவ் பண்ணிட்டு இருந்த ஏஞ்சலினாவை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அப்புறம் வந்து அவங்களோட பையனுக்கு வந்து ஃப்ரெட்டுன்னு பேர் வைப்பாங்க. அப்புறம் பொண்ணுக்கு வந்து ராக்ஸோனான்னு பேர் வைப்பாங்க. ஃப்ரெட்டுன்னு பேர் வச்சது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிரதரோட ஞாபகமாக தான். அப்புறம் பில்லும் ஃப்ளூராவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு மொத்தம் வந்து மூணு பசங்க இருப்பாங்க, விக்டர், லூசியஸ், டொமினிக். அப்புறம் பர்சிக்கு வந்து கல்யாணம் ஆகிடும். பர்சிக்கு வந்து ரெண்டு பசங்க இருப்பாங்க, மாலி, அப்புறம் லூசி. சார்லி வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டார் கடைசியில். இதுதான் வந்து நம்ம வீஸ்லி ஃபேமிலியோட என்டையர் ஹிஸ்ட்ரி. அவங்களோட ஸ்டார்ட்லேருந்து அவங்க எண்டு வரைக்கும் எல்லாத்தோட ஹிஸ்ட்ரியும் இதில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல்